உலகெங்கிலும் இருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வாராகி தால் சரணம் குருவே துணை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட கலைமணி டாரோ ரீடர் நியூமராலஜிஸ்ட் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் 2023 ஆண்டு புது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் வந்து 12 ராசிக்கும் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை பார்க்கலாம். அன்பு ரிஷபராசி நேயர்களே, நாம் இந்த வீடியோ பதிவில் 2023 ராசி பலனை பார்க்கறதுக்காக இருக்கோம். வருட ராசி பலன், ஆங்கில புத்தாண்டு வருட ராசி பலன், இதை 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜிஸ் கார்டு அப்படிங்கிறது உங்கள் இந்த வருடத்தோட உங்களுக்கான முழுமையான வாழ்க்கை முறையை அந்த எனர்ஜி நோக்கி தான் நீங்கள் செயல்படுவீங்க. அந்த கார்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். இடையில் அந்த விஷயத்திற்கான ஏற்றத்தாழ்வு என்ன, சக்ஸஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, எப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகும், இல்லை ரொம்ப டேமேஜாக வரும்போது அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன்ஸ் ரெமெடி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். சரி, ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான எனர்ஜிஸ் கார்டு பாருங்கள். இந்த வாட்டி ரெண்டு கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து நம்ம எப்போவுமே போடுறது, இன்னொன்று வந்து இந்த வருடம் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. ஸோ இன்னும் என்னோடய வளர்ச்சியை வந்து யூனிவர்ஸ் விரும்புது. அதுக்கு யூனிவர்ஸுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இப்போது இந்த கார்டோட ப்ரேயர் பண்ணிவிட்டேன். ரிஷபராசியோட ஃபுல் எனர்ஜி என்ன இருக்குன்னு ரெண்டு கார்டில் பார்ப்போம். சூப்பர், சக்ஸஸ் பாருங்கள். இந்த ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஃபைவ் ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸு, நைட் ஆஃப் வான்ஸ் வந்து அப்ரைட். இது ரெண்டுமே ரெண்டு எனர்ஜி. நான் வந்து உங்கள் எனர்ஜி லெவலை வருடத்திற்கு ரெண்டு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு. கண்டிப்பான தரித்திரம் அப்படிங்கிற முறை இந்த தடவை உங்கள்கிட்டேருந்து விடுபடுது. இதை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு எங்கள் குரு டீச்சர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது நம்ம வீட்டிலையோ நமக்கான உத்தரவு காசு தான். இந்த காசு, நமக்குரிய காசு இருக்குன்னு தெரியாமையே நம்ம அதிகப்படியாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறது. இதை வந்து பூர்வீக சொத்து, வீட்டில் நமக்காக மறைக்கப்பட்ட ரகசிய சொத்து, இல்லை ரகசிய ஆற்றல், அதை விற்று பணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், கல்வி, எல்லாமே நமக்காக விதிக்கப்பட்டது வந்து அதோடய ரகசியத்தை திறந்து நமக்குள்ளே வரப்போகுது. இது வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத மற்ற கார்டில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உங்கள் எனர்ஜிஸ் என்ன அப்படின்னா, விதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், விதிப்படி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கைவரப்போகுது. செகண்ட் வந்து புதிய பரிமாண வளர்ச்சி, அதாவது குதிரை இருந்தாலே வளம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பணக்காரர்களை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, காலனி அப்படிங்கிற மாடு கன்று இதை நிறையா வச்சுருக்காங்க, சொந்தமாக வச்சுருக்கவங்கள தான் வந்து பணக்காரங்கள் நம்ம கன்வே பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த காலத்தில் ப்ரெடிக்ட் பண்ணதில் வந்து இந்த இலைகள், குச்சிகள், அந்த நல்ல ராஜ உடை, அதில் பள்ளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த குதிரையும் கூட நல்ல ஒரு பேட்டர்னில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது எல்லாமே வந்து மூவிங்கில் இருக்குது. ஸோ தரித்திரம் விலகி புதிய வளர்ச்சி, வாழ்க்கைக்கான புதிய வளர்ச்சி ஏற்பட போகிறது தான் இந்த வருடம் உங்களுக்கான எனர்ஜி எசன்ஸ். அது எப்படி ஸ்டார்ட்அப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதும் போல் நம்ம கார்டில் பார்ப்போம். ஓகே, அதாவது இந்த வருட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டதாக நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அநீதி இழைக்கப்பட்டது, நமக்கு தான் அது கிடச்சிருக்கணும், ஆனால் பிரத்தியாருக்கு அது வந்து நமக்கு கிடைக்க வேண்டியது பிரத்தியாருக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னல்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இது இந்த ப்ராசஸ், தரித்திரம் தீரக்கூடிய ப்ராசஸ் வந்து அங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் இதனால் வந்து சில விஷயங்கள் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னா, நம்ம அமைதியாக இருந்துட்டோம், நம்ம அமைதியாக இருந்ததுனால தான் நம்மளை இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே நடைபெறும்.
அப்போ இந்த வருடத்தின் ஆரம்ப மாத காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து இந்த விரக்தி, அநீதி இழைக்கப்பட்டது, பணம் வரலை, வெளிநாட்டில் கொடுத்த பணம் வரலை, நம்மளுக்கு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறது, இது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் கமிட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ட்ராவல் ஆகும். ஆனால் பாருங்கள், இது ஒரு செகண்ட் தேர்ட் வீக்கே வந்து கம்மியாயிடும். எப்படி அப்படின்னா, இதோட அந்த கெட்ட விஷயம் வந்து இது நகர்ந்துரும், நீங்கள் கொஞ்சம் அடுத்த விஷயத்தை நோக்கி மூவ் ஆன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு நீங்களே கண்டிப்பாக வருவீங்க. பாருங்கள், இதில் இந்த கார்டில் வந்து நைன் ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு, அதாவது இது ஒரு பிப்ரவரி மந்த்து ஸ்டார்ட் அப் கூட வச்சுக்கலாம். அதிலெல்லாம் உங்கள் விஷ் வந்து வாவ் இல்லை பாருங்கள், இது வந்து இதுதான் வந்து உனக்கு எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் வீக்கில் உங்கள் ஆசை நிறைவேறப்படாதுன்னு நீங்கள் சொல்கிறது, தேர்ட் வீக்கில் அந்த ஆசை நிறைவேறப்படும், இல்லை தேர்ட் மந்த்து அப்படி கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த வெளிநாட்டு கொடுத்த உங்களுக்கு தான் இந்த நீதி கிடைக்கணும், உங்களுக்கு தான் அந்த பணம் கிடச்சிருக்கணும்னு ஆரம்பத்தில் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சது வந்து தேர்ட் மந்த்து, தேர்ட் வீக்லேருந்து ஒரு தேர்ட் மந்த்து, இல்லை நீங்கள் நான் அப்படி நினச்ச ஒரு தேர்ட் டேலேருந்து கூட உங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் வந்து அடுத்து என்னன்னு பார்க்கலாம், கொஞ்சம் திருப்பியும் வேறு எதில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற தேடல்கள் வந்து உங்களுக்கு அதில் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த நண்பர்கள் வந்து உங்களை புதிய தொழிலுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க, நீ ஏன் இதில் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இருந்தாலும் இதில் இந்த காசு பணம் அந்த நீதி உங்களுக்கு கிடைக்கிறதுல வந்து குடும்ப உறவுகளை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது ரிஷபராசி நேயர்களே. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கான அந்த திருப்பியும் குடும்பம் அந்த பிரிந்து போனோன்னா தனிமையாக இருக்குமோ அப்படிங்கிற இடத்துல நண்பர்கள், பழைய நண்பர்கள் வந்து கை கொடுத்து உங்களுக்கு வேறு சாய்ஸ்லாம் இருக்குது, வாழ்நாளுக்குரிய வேறு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவாங்க. அப்போ இந்த வருடம் ஃபுல்லாக என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறதும் அதற்காக நீங்கள் போராடுறதுமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து கண்டிப்பான முறையில் இருந்து தரித்திரம் விலகுது. பட்ட கஷ்டம் விலகி அடுத்த ப்ராசஸ் நடைபெறுது. அந்த கஷ்டத்தோட ஒரு ரிவெஞ்சன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு மனத்தன்மையோட அந்த வடுக்கள், அந்த வடுக்கள் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு இப்போ மனிதனோட தன்மையை நிறைய நெகட்டிவ் பார்த்தவங்க என்னென்னா அவங்களால பாசிட்டிவ் உணரவே முடியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கணவர் வந்து முதல் கணவர் வந்து அல்லது ஒரு ஃபேமிலி பார்ட்னரோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரோ ஒரு விஷயத்தில் நிறைய ஏமாற்றிட்டார், அவரை நம்ம ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம், அவரை ஏமாற்றிட்டார் அப்படின்னா, அடுத்த முறை அவர் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் நீங்கள் திருப்பியும் அவரை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துலே அந்த வடு இருக்கும். அதுவும் இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை நான் பிஸ்னஸ் பார்ட்னராக வரேன்னா கூட ஒருத்தட்ட ஏமாந்தது இது நம்ம தேவையா அப்படிங்கிற வடுக்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக தரித்திரம் விலகுது, கஷ்டம் விலகுது, நோய் விலகுது, அனைத்தும் கெட்ட விஷயங்களும் விலகி புதிய வாழ்க்கை, புதிய வரவு, புதிய தோழமை, புதிய வாழ்க்கை சுழற்சி முறை கண்டிப்பாக மாறுது, உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட அந்த வடுக்கள் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஒரு மன சோர்வையும் தனிமையையும் கொடுத்து கொண்டே இருக்கிற மாதிரி நீங்களே நினைப்பீங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, கார்டெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சரி, டென் ஆஃப் கப் வந்திருக்கு. இதோடு நம்ம வந்து இந்த பொது ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு மகளிருக்கு வேலைவாய்ப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் பார்ப்போம். இப்போது ஏன் இந்த டென் ஆஃப் கப்ஸோடு நம்ம நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு ரீடிங்கில் வந்து ஒரு எண்டோட கடைசி பார்ட்டுக்கும் இதுக்கும் வந்து மேட்ச் ஆகணுங்க. அந்த மாதிரி இதில் கரெக்டாக மேட்சாக இருக்குது. ஸோ ஃபேமிலி வந்து திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன ப்ரெடிக்ஷனோட ஃபைனல் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த ஃபேமிலி கிடைக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. பட் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரணுங்க. மற்றபடி நீங்கள் கிடைக்காது இனிமேல் வராது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த வருடம் வந்து மீண்டும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ரிஷப ராசிக்கு வந்து இந்த வருடம் முழுவதுமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸை தான் ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து மகளிருக்கான அணுகுமுறை என்ன அப்படின்னு பார்ப்போம்.
மகளிர்னால் நீங்கள் வேலை செய்யும் மகளிர், ஹவுஸ் ஒய்ஃபு, ஒய்ஃபு, எல்லா கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை வந்து நான் வந்து ஒரு குடும்பத்தில் தங்கையாக இருக்கேன், மகளாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இதுக்கோ தனித்தனியாக சொல்லலை. அப்பா போட்ட ஒர்க்குக்கு நல்லபடியாக வந்து செட்டில்மெண்ட் ஆகும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் யாரையும் உங்களை பாராட்டலைன்னா பாராட்டுதல் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதில் லாபம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் வந்து ஏசாஸோட வெற்றி வகைகளை குறிக்கும் விஷயம் நிறையா இருக்குங்க. பண இழப்பீடு கொஞ்சம் இருக்கும், குடும்பத்துடன் அந்த வீட்டை மாற்றுறதுக்கான இடம் மாற்றம் இருக்கும். அதே சமயம் நிறைய பிரேக்கப்ஸ் வரும். காதலன் காதலிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே சில பிரேக்கப்ஸ் வருது. ஆனால் அந்த பிரேக்கப்ஸ்னால் பெரும் விஷயம்லாம் இழக்கலை. நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து போகும், அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. சரி, அடுத்து பணவரவு நல்லா இருக்குமானா சூப்பராக இருக்கும். குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ பணவரவுலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல வீட்டு வேலைகள் செய்ய முடியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். செய்யும் தொழிலில் வந்து பெரும் முயற்சி கண்டிப்பாக எடுத்திங்கன்னா அந்த முயற்சி வந்து வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உயர்வான நிலையில் வந்து நீங்கள் இருப்பீங்க. அதே சமயம் கந்திருஷ்டி சில இடங்களில் படதான் செய்யும். ஃபாரின் யோகம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் வேலை வாய்ப்புக்கான அவார்டை வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ மகளிருக்கான இந்த வருடம், ரிஷப ராசி மகளிருக்கான இந்த வருடம் வந்து 100 வந்து 60% ரொம்ப நல்லாயிருக்கு. மனக்குறை, கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஹார்ட்டுக்கு நடுவில் உங்கள் பேரையும் உங்கள் கணவர் பேரையும் எழுதிக்கிட்டு, இல்லை உங்கள் பேரையும் உங்கள் மனைவி பேரையும் எழுதிக்கிட்டு, வீல் அட்ராக்ட் லவ் அப்படின்னு சுற்றிலும் எழுதி வாருங்க. அதே சமயம் 6 என்ற எண்ணம் வந்து 5-6 இந்த எண்ணம் வந்து அடிக்கடி பயன்படுத்துங்கள். அப்படி பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு ஒரு ரெமடியாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னலுக்கு ஆன்சர். யாருக்கெல்லாம் வந்து எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணுவா, இதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வண்டி வாங்கணும் சொத்து கிடைக்குமா என்னன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கான வாழ்க்கை முறையை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன், சூப்பர் எஜுகேஷன். உலகம் பூரா சுற்றி படிக்கணும்னு ஆசைப்படுற ரிஷபராசினியர்களுக்கு செம்மையான ஒரு வாய்ப்பு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் எல்லா இடத்துலையும் உங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான கல்வி முறைகளை நிறைவாக பின்பற்றலாம். வெளிநாடு தொடர்புடன் இது இயங்கும். ஓகே, அடுத்து வந்து உள்நாட்டிலும் படிச்சுக்கலாம். எஜுகேஷன் முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கணும், சொந்த சொத்து, சூப்பர். வண்டி வாங்கணும், சொத்து, வா அட்டகாசமான கார்டு வந்திருக்குங்க. பாருங்கள், இந்த காயினில் வந்து எங்கேயுமே வந்து இடர்பாடு இல்லை, எல்லாமே காயின் பாருங்கள், சுழற்சி எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் ஒரு வீடு கட்ட, இஎம்ஐயில் வீடு வாங்க, குரு உபதேசத்தில், குரு சார்ந்த இடத்துல, ஒரு கோயில் சார்ந்த இடத்துல வீடு வாங்கிறதுக்குரிய அனைத்து அமைப்பும் ரிஷபராசிக்கு அமையும். அதே சமயம் பூர்வீக சொத்து, பூர்வீக பணம் வந்து கை கொடுக்கும். அதே சமயம் படிச்சுக்கிட்டே வேலை செய்வானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரெண்டு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பான முறையில் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து இப்போ வீடு, வண்டி, வாகனம் வாங்கிட்டோம் இல்லையா. வாகனம் வந்து பழைய கார் வச்சுருக்கவங்க வந்து விற்றுட்டு புது கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குதுங்க. ஸோ அந்த 4 அப்படின்னு சொல்கிற சுகஸ்தானம், வண்டி வாங்கணும், சுத்துஸ்தானம் வந்து உங்களுக்கு டாரட் ரீடிங்கில் வந்து அழகாக வந்து ஒத்துழைப்பு கொடுக்குது. அடுத்து எனக்கு இந்த வருடம் வந்து குழந்தை பேர் உண்டா, கண்டிப்பான உண்டு. கருத்தரிப்பு, செயற்கை கருத்தரிப்பும் சரி இயற்கை கருத்தரிப்பும் சரி சூப்பரான கார்டு வந்திருக்கு, கண்டிப்பாக உண்டு. சில இடத்துல வந்து வெளியூர் போகிற இடத்துல பிரசவம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடம் பார்த்துட்டு போகும்போதும் எதுக்கும் கூடவே ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து தனியாக போக வேண்டாம். அதே மாதிரி குயின் ஆஃப் வான்ஸு, கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கவங்க
எனக்கு இரட்டையர்களை வந்து வயிற்றில் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ரிஷபராசி நேர்களே. அப்போ குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலை கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஹெல்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை கிடைக்குமா? சூப்பர், வேலை சூப்பராக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்ரைட்டு, த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வேலைக்கு செல்லவும் ரிஷபராசி நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தி ஸ்டார் வந்திருக்கு, எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. அதே சமயம் வந்து ஒரு மாதிரி பணம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பெரியளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டோட கடைப்பிடிங்க. அதே மாதிரி நைட் ஆஃப் ஒன்ஸ் ஒரு தேடல் இருக்கும் இல்லையா வேலைக்கு, அதுக்கான விஷயம் நல்லா தேடிக்கிட்டு இருந்த இடத்துலையே நீங்கள் கேட்ட வேலையே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குங்க. அப்புறம் நாடு விட்டு நாடு போய் கடற்கரை ஓரமாக வேலை பார்க்கவுமே விஷயம் வந்து நிறையா பாசிபிலிட்டி தருது. அப்போ நிறைய விஷயங்கள் ரிஷபராசிக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஒன்றே ஒன்று தான் நெகட்டிவ் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஏற்பட்ட மனப்புண் உங்களை ஆற விடாமல் இருக்கும். ஃபைனலி நீங்கள் ஒரு நல்ல டிசிஷனை தான் எடுப்பீங்க. அடுத்து வேறு என்ன, ஹெல்த்து பார்க்கலாம். இது வந்து ரிஷபராசி ஆண்களுக்கான ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களுக்கான ஹெல்த் கொஞ்சம் 50-50 இருக்கும். ஸோ பெண்களுக்கான ஹெல்த் வந்து சளி நீர் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூட சான்சஸ் இருக்குது, அது விஷயமாக நீங்கள் எடுத்துக்கணும். வயதானவர்களுக்கு இதய கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பிளட் கவுண்ட் செக் பண்ணிக்கணும். வயதானவர்கள் ரிஷபராசினர் வந்து பிளட் கவுண்ட் செக் பண்ணிக்கணும். மீடியம் உள்ளவங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை இருக்குது. நன்றி ரிஷபராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.